ஹலெலூயா. நாம் இப்போது ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யாத்ராமு புஸ்தகம் 38:8 யாத்ராமு புஸ்தகம் 38:8 வாசிக்கிறேன் நான். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். ஹல்லேலூயா. இதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாகம்தான் என்றாலும் இதை நாம் சிந்திப்பது நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆசிரிப்பு கூடாரம், கத்தர் இந்த வனாந்தரத்தில் வருகிற வேளையிலே கத்தரை ஆராதிக்கும்படியாக ஆசிரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக கத்தர் சொன்னார். அதாவது யாத்ராகமம் 25 வரும்போது அவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும், அவர்கள் நடுவிலே வாசமாக இருக்கும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று மோசே இடத்தில் சொன்னார். யாத்ராகமம் புஸ்தகம் 25:8 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லிவிட்டு அப்புறம் முதல் வசனத்தில் முதல்ல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவதற்கு இஸ்ரவேல் புத்திரர் தான் காணிக்கை கொண்டு வர வேண்டும். வேற அங்கே வனாந்தரத்தில் எதுவும் கிடையாது, வனாந்தரம் அல்லவா பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இங்கு காணிக்கையை கொண்டு வரும்படியாக கர்த்தர் மோசேயிடம் சொல்லி மோசே இஸ்ரவேல் புத்திரரிடம் காணிக்கையை கேட்கிறார். எப்படி கேட்கிறார் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க மாத்திரம்தான் காணிக்கை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் மோசே இடத்துல சொல்லுகிறார். மோசே அதை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லுகிறார். சொல்லும்போது இன்னும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை என்ன என்று சொல்லுகிறார். காணிக்கை என்னென்ன காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று அதையும் குறிப்பிடுகிறார். என்னவென்றால், நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூப வர்க்கத்துக்கு தூப வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தனங்களுமே. இப்ப அநேக பொருட்கள் நமக்கு தெரியாத இந்த நூலெல்லாம் நமக்கு காணிக்கையாக கொடுக்கறதுக்கு நமக்கு கிடையாது இல்லையா. ஆனால் அந்த நாட்கள்லேயே அவர்கள் நூல்களை எல்லாம் கொண்டு வரும்படியாக கத்த சொல்லுகிறார். அது மனப்பூர்வமான உற்சாகம் அடைந்த எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் கையினாலே நூல்களை நூற்று இதெல்லாம் காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். கத்தர் கொண்டு வர சொல்லியிருக்கிறார், ஆகவே அவர்கள் கொண்டு வந்தார்கள். முதல்ல அவர் கேட்கிறது பொன் வெள்ளி வெண்கலம் இரத்தனங்கள் விலையேறப்பெற்ற கோமேதக கற்கள் இதெல்லாம் அவர் கேட்கிறார். கத்தர் கேட்கிறார். கத்தர் கேட்கும்போது அப்போ மனப்பூர்வமானவர்கள் உற்சாக இருதயத்தோடு கத்தருடைய சமூகத்திலே காணிக்கையை கொண்டு வந்து அவர்கள் கொடுத்தார்கள். இது உண்மையான காரியம். யாத்ராகமம் 35 வரும்போது 35:21 நீங்க பார்ப்பீங்கன்னா, பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கு ஏற்றவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இப்படி அவர்கள் காணிக்கையை கொண்டு வந்தார்கள். இன்னும் கீழே நீங்க படிப்பீங்கன்னா, யார் கொண்டு வந்தது, எவர்கள் எவர்களுடைய ஆவியை கர்த்தர் உற்சாகப்படுத்தினாரோ எவர்கள் இருதயம் எழும்பினதோ உற்சாகமா எழும்பி வந்ததோ அவர்கள் எல்லாம் காணிக்கையை கொண்டு வந்தார்கள். அப்போ கர்த்தர் விரும்புகிறது கட்டாயமாய் கட்டாயம் அல் ஏதோ கேட்கிறாங்களேன்னு கட்டாயத்தின் பேரிலே வேதனையோடு
மனபாரத்தோடு இது காணிக்க கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு கொடுப்பதை கர்த்தர் எல்லளவேனும் விரும்பவே இல்லை. அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார், உற்சாகம் உள்ளவர்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் மாத்திரம் காணிக்கை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். அப்ப எவர்கள் இருதயத்தை கர்த்தர் எழுப்பினாரோ, எவர்கள் ஆவி உற்சாகம் அடைந்ததோ அவர்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்ப பாருங்க அடுத்தபடியாக 22வது வசனத்தை பார்க்கும் போது, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும், எப்படிப்பட்டவங்க, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் ஸ்திரீகளும் இருந்தார்கள் புருஷரும் இருந்தார்கள், புருஷர்களும் கொடுத்தார்கள் ஸ்திரீகளும் கொடுத்தார்கள். அது குறிப்பிடத்தக்கது, ஸ்திரீகள் காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த காணிக்கைகள் என்னவென்றால், அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவங்க காதுல, கழுத்துல, கையில மோதிரம் இதெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் அன்னைக்கு கர்த்தர் கேட்டதும் உற்சாகமா, மனப்பூர்வமாய், உற்சாகமாய் அவருடைய ஆவி எழுப்பினதுனாலே அவர்கள் கொண்டு வந்து தாராளமாய் கர்த்தருக்கென்று காணிக்கையை கொடுத்தார்கள். கர்த்தர் கேட்க சொன்னார், கேட்டார் மோசே, மோசே கேட்டதும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் கொண்டு வந்து கொடுத்தார். குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், ஸ்திரீகள் கொடுத்தார்கள். ஹாலேலூயா. நான் முதல்ல படித்த வசனத்திலிருக்க இனி வருவோம், 38வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஆசிரிப்பு கூடாரத்தில் வாசல்ல கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகள். இப்போ பாருங்க, ஆசிரிப்பு கூடாரத்தில் வரும்போது அவங்க இந்த வேலையை செய்ய தொடங்கினதும் ஸ்திரீகளெல்லாம் தங்கள் தங்கள் கூடாரங்களில் இருப்பதை விட்டுவிட்டு அவர்கள் ஆசிரிப்பு கூடார வாசலே வந்தார்கள். அவர்கள் இந்த இந்த ஸ்திரீகளுக்கு இருதயத்தில் ஒரு, இந்த பெண்களுக்கு என்ன இருந்தது, ஒரு நல்ல கர்த்தருடைய கர்த்தர் அவர் அவர் வாசம் பண்ணும்படியாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை மோசே நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், கர்த்தர் ஆயத்தம் பண்ண சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அந்த வேலையை கவனிக்கும்படியாக அல்லது பார்க்கும்படியாக அந்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மேல், ஆசிரிப்பு கூடாரத்தின் மேல் உள்ள வாஞ்சையினாலே அவர்கள் அந்த வாசல்லே வந்து கூடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கூட நம்ம ஆலயம் பூட்டப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாரும் ரொம்ப சங்கடப்பட்டாங்க, எப்படி ஆலயம் திறக்கதா, நாங்கள் வருவோமே வந்து ஜோமணி கொண்டு போவோமே என்று கேட்டார்கள். நான் சில நேரத்தில் பார்த்துருக்குறேன், ஒருத்தர் அந்த வெளியில் மேலே ஆலயத்துக்கு முன்னால் கதவெல்லாம் அடைச்சி தான் இருக்கும், ஒருவர் வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு நின்ற காட்சியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு, ஆண்டவர் இந்த வாசலில் வந்து ஜெபிக்கிறாரே ஆண்டவரே, ஏனென்றால் அவருக்கு அவ்வளோ உள்ளத்தில் ஒரு வாஞ்சு இருந்தது என்று நான் நினைத்தேன். யார் என்று எனக்கு தெரியாது, அப்படியாய் நான் நினைத்தேன். அவர் ஜெபித்து விட்டு அவர் கடந்து சென்றார். இப்படி அநேகர் வந்து, சிலர் வர முடிந்தவர்கள், சிலர் கேட்டு திறந்து உள்ளேயும் வந்து ஜெபித்தார்கள். அப்போ இந்த ஆலயத்தின் பேர் உள்ள வாஞ்சை நமக்கு எப்போதும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே ஆசிரிப்பு கூடார வாசலில் வந்து கூட்டம் கூட்டமாய் ஸ்திரீகள் கூடி நின்றார்கள். என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இதை கவனிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வந்து அந்த வாசலுக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த ஒரு காரியம் என்றால், ஆசிரிப்பு கூடாரத்தில் அநேக பனிமுட்டுகள் இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதில் இந்த பிரகாரத்தில் காண்பது தான் வெண்கல தொட்டி என்பது. முதல்ல இருக்கிறது பலிபீடம், வெண்கல பலிபீடம், அதுவும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டது தான். ஆனால் குறிப்பாக இந்த வெண்கல தொட்டியானது அந்த இந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுடைய வெண்கலத்தை கொடுத்தார்கள். அந்த வெண்கலம் எப்படிப்பட்ட வெண்கலம் என்றால், அவர்கள் முகம் பார்க்கிற கண்ணாடி, அவர்கள் முகத்தை பார்ப்பது அந்த பளிச்சு பளிச்சுன்னு அவங்க முகம் பார்க்கக்கூடிய, நம்ம இன்னைக்கு மிரர் வச்சுருக்கோம் இல்லையா, கண்ணாடி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி அவங்க முகத்தை பார்ப்பதற்கு, தங்களுடைய காரியங்களை சரிப்படுத்தி கொள்வதற்கு இந்த வெண்கல கண்ணாடியை வைத்து, வெண்கலம் தான் அவர்களுக்கு கண்ணாடியாக இருந்தது. அந்த வெண்கல கண், அந்த தர்ப்பணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே, இந்த தர்ப்பணம் என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருள் அந்த வெண்கலத்தினால் செய்யப்பட்ட கண்ணாடி இவர்கள் ஸ்திரீகளுக்கு இருந்தது. அதை அவர்கள் காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆசிரிப்பு கூடாரத்து வாசலில் வந்தவர்கள் இந்த
தர்ப்பணங்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்த போது அந்த மோசே என்ன செய்தார் என்றால், இந்த வெண்கல தொட்டியை உண்டாக்கினார். இது முழுவதும் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டது, ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்களாலே செய்யப்பட்டது. அது மிகவும் குறிப்பிடத்தக்கப்பட்ட ஒரு காரியம். அதாவது அநேக படிம்புட்டுகள் இருந்தது, பொன்னினால் செய்தது உண்டு, வெள்ளியினால் செய்யப்பட்டது உண்டு, இன்னும் வெண்கலம் அந்த வெண்கலத்தினாலே பரிபீடம் செய்யப்பட்டது, தூண்களின் பாதங்கள் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்களாலே இந்த வெண்கல தொட்டி செய்யப்பட்டது. ஹாலலூயா, ஹாலலூயா. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஹாலலூயா. இந்த ஸ்திரீகளே கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ள உற்சாகப்பட்டது, மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு. அவர்கள் கூட்டம் கூட்டமாய் கூடிவிட்டு பிரிந்து போவது அல்ல, அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்தின் மேல் வச்சிருக்கிற வாஞ்சை, அன்பு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்பு, முதல்ல அன்பு தான். அன்போட இருதயத்தில் இருந்தபடியினாலே தான், அன்பு இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் இல்லையா. சும்மா நம்ம எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நாமும் நம்முடைய குடும்பங்களில் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமானால் முதல்ல நம்முடைய உள்ளத்தில் அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் நம்ம எதையும் கூடுதல் அன்பு இருந்தால் கூடுதலாக கொடுப்போம், கொஞ்சம் அன்பு இருந்தால் கொஞ்சமாக கொடுப்போம் இல்லையா. இந்த அன்பு தான் முக்கியமானது, அன்பு, தேவன் மேல் வைத்த அன்பு. அடுத்தபடியாக வாஞ்சை. அந்த வாஞ்சை இருந்தபடினாலே அன்பு இருக்கிறது என்று அவர்கள் வீடுகளில் இருக்கவில்லை. அப்படி வாஞ்சை இருந்தபடினாலே அந்த ஆசிரிப்பு கூடார வாசலிலே வந்தார்கள், கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்புறம் தேவை என்ன என்று அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதையும் அவர்கள் சிந்தித்தார்கள். சிந்தித்து இந்த தர்ப்பணங்களை கொண்டு வந்து மோசே இடத்துல கொடுத்தார்கள். மோசே அழகாக ஒரு வெண்கல தொட்டியை உண்டு பண்ணினார். அதுக்கு அளவு சொல்லப்படவில்லை, ஏராளமான வெண்கல இந்த தர்ப்பணங்கள் கிடைத்தது. அந்த தர்ப்பணங்களினாலே செய்யப்பட்டது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா. அந்த ஆசிரிப்பு கூட வாசலுக்குள்ளே போகும்போது இந்த ஸ்திரீகள் தர்ப்பணம் கொடுத்து அந்த வெண்கலத்தினாலே கடல் வெண்கல தொட்டியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறத அவருடைய கண்கள் காணும்போது அவளுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அவள் உள்ளத்திலே ஆரவாரம் பண்ணியிருப்பார்கள், ஆர்ப்பரித்திருப்பார்கள், கத்தரை துதித்திருப்பார்கள். அப்படி அழகாக அந்த வெண்கல தொட்டி அந்த பிரகாரத்திலே வைக்கப்பட்டிருந்தது. ஹலலூயா. இந்த வெண்கல தொட்டி எதற்காக உதவுகிறது என்றால், அதில் தண்ணீர் வார்த்து வைப்பார்கள். தண்ணீர் வார்த்த பின்பு அல்ல ஆசாரிய ஊழியம் செய்யும் முன்பும் செய்த பின்பும் அவர் தன்னுடைய கைகளை கால்களை எல்லாம் கழுவி கொள்ள வேண்டும். கழுவி விட்டு தான் ஊழியம் செய்யும்படியாக செல்ல வேண்டும். ஊழியம் செய்து முடித்தும் கழுவி விட்டு தான் அவர் வெளியே வர வேண்டும். ஆகையினாலே சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட ஒரு வெண்கல தொட்டி. ஆகையினாலே இந்த பெண்களுடைய இருதயத்திலே, ஸ்திரீகளுடைய இருதயத்திலே கர்த்தர் இப்படி ஒரு ஞான எழுப்புதலை கொடுத்தார், உணர்வை கொடுத்தார். ஹலலுயா. உற்சாகத்தை கொடுத்தார். இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்க்கலாமா? நம்முடைய உள்ளம் உற்சாகம் அடைகிறதா? கத்திற்கென்று கொடுப்பதற்கும் கத்தருடைய ஆலயத்துக்கென்று கொடுப்பதற்கும் நமக்கு இப்போ ஆலய வேலை நடந்து கொண்டே இருக்கிறதல்லவா? பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்தோம். இந்த லாக்டவுன் நாட்களில் கூட கொஞ்சம் வேலைகள் நடந்தது. இப்போதும் கத்தர் நடக்கும்படியாக கத்தர் உதவி செய்கிறார். ரூஃப் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. யார் யாருடைய இருதயங்களிலே ஆவியானவர் ஏவுகிறாரோ, உற்சாகப்படுத்துகிறாரோ, எழுப்புதல் அடைய செய்கிறாரோ, உங்களுக்கு ஏன்றதை கொடுக்கலாம். அதில் ஒரு வசனத்தை படியுங்கள். யாத்ராவும் புஸ்தகம் 35:5 உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். 4:4 சபையார் எல்லாரையும் பார்த்து மோசே சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். கடன் வாங்கியோ அல்லது வேற விதத்தில் சம்பாதித்தோ, இந்த லஞ்சமோ திருட்டுத்தனமோ அது இதோ செய்து கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வர வேண்டாம். அதை கர்த்தர் அறிவிருக்கிறார். கர்த்தர் கேட்கறது என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கு உண்டானதில்லை. உங்களை இல்லாததை போய் ஆண்டவர் கேட்கவே இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கிறது? உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது? உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது? உங்களுக்கு உடைமை, உங்களிடத்தில் என்ன உடைமை இருக்கிறது? உங்களுக்கு உண்டானதிலே காணிக்கையை செலுத்துங்கள். அதிலும் சொல்லுகிறார், மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வர கடவன். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்,
முதல்ல எந்த வசனத்திலையும் பாருங்க, முதல்ல கேட்கறது பொண்ணை தான் கேட்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம பொண்ணை கொடுப்போமா? நம்ம வீட்டில் ஒரு 10 கிலோ 10 பவுன் பொண்ணு இருக்குதுன்னா அதை ஆண்டவருடைய ஆலயத்துக்காக இது கொண்டு கொடுக்கலாம். நம்ம இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகுமா? அப்படி உண்டானா கூட கொடுப்போமா? நம்ம பிள்ளைக்கு வேணும், வேற பிள்ளைக்கு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் தான் சேர்த்து வச்சுக்கோ. எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், இல்லது பேர பிள்ளைக்கு வேணும். அநேகர் இப்போ நகை போடுகிறதில்லை, பொண்ணு இல்லாமல் இருக்கலாம். அவர்களை நான் சொல்லவில்லை. பொண்ணு இருக்கிறவர்கள் அதை யாருக்கென்று காணிக்கையாக கொடுக்கலாம்? கத்திற்கென்று மனப்பூர்வமாய் காணிக்கையாக கொடுக்கலாம். இது என்னுடைய வார்த்தையல்ல, நான் சொல்லுவதல்ல, வேத வசனத்தை மாத்திரம். உங்கள் வேத புஸ்தகத்தில் இதே வசனம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்து கொள்ளுங்கள். பாருங்க, மறுபடியும் ஒரு தடவை இந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்றால் என்னவென்றால், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நீளும். நம்ம 25 அதிகாரத்தை படித்தது போல் அதே வசனங்களை இங்கேயும் மறுபடியும் கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்கறதுக்கு வசனமா இருக்கிறதோ, இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு எதுவும் சங்கடமா இருக்குதா? இல்லை, தேவ வசனம் பாருங்க. அந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க. இது வனாந்தரத்தில் நடந்த காரியம். நம்ம போல வீடு கட்டிட்டு நல்ல சம்பரமா வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. வனாந்தரத்திலே வழிப்பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல தான் கர்த்தர் இப்படி தான் வாசம் பண்ணும்படியாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும் என்று ஒரு பரிசுத்த ஸ்தலம் தான் தங்கும்படியாக, தன்னை ஜனங்கள் வந்து ஆராதிக்கும்படியாக, தனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தும்படியாக தான் இதை கர்த்தர் கேட்கிறார். இன்னும் அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம், யாத்ராவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 22 வசனத்தில். நான் முதல்ல ஒரு தடவை வாசித்துட்டேன் நினைக்கிறேன், இன்னும் ஒரு முறை கூட வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். மனப்பூர்வமல்ல ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இது எதை யாருக்கு கொடுக்கப்படுகிறது காணிக்கை என்றால், கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏதோ மோசே கேட்டார் என்று மோசைக்காக கொண்டு வரவில்லை. அவங்களுக்கு இருதயத்திலே நல்ல ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணம் இருந்தது. நான் கொடுக்கிற காணிக்கை பொன்னானாலும் வெள்ளியானாலும் வெண்கலமானாலும் இந்த நூல்களானாலும் விலையேறப்பெற்ற நூல்கள், இவைகளெல்லாம் நூற்று கொண்டு வந்தார்கள். எதுவா இருந்தாலும் சரி, அதை நான் கத்திருக்க கொடுக்கிறேன் என்ற அந்த நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செலுத்துகிற காணிக்கை அளவல்ல பெரியது, நீங்கள் கொடுக்கிற இருதயத்தின் வாஞ்சையை பொறுத்து தான் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே, நமக்கெல்லாம் தெரிந்த பாகம்தான் என்றாலும் இடையிலே ஞாபகம் வருகிறபடியினாலே சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தேவாலயத்திலே வந்தார். அவர் வந்து இந்த காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்தார். உட்கார்ந்து கொண்டு அந்த காணிக்கை பெட்டியில் அநேகர் வந்து ஏராளம் காணிக்கைகளை கொண்டு போட்டார்கள். அவர்கள் தங்கள் கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் கத்த கத்தையா கொண்டு ஏராளமாய் போட்டார்கள். போட்டதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்தார், ரசித்து கொண்டே இருந்தார். கடைசியாக ஒரு ஏழை விதவை அம்மா வந்தாங்க. அது ஏழையான அம்மா, அது விதவையான அம்மா, அது ஏழை விதவை, யாரும் இல்லை அதுக்கு, ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு துட்டு, 2 காசு, ஒரே துட்டு, 2 காசு, 2 துட்டல்ல, ஒரே துட்டு தான் இருந்தது. அந்த ஒரே துட்டை கொண்டு வந்து அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டார்கள். அதை போட்டதை இயேசு பார்த்து கொண்டு இருந்தவர் நம்முடைய சீஷர்களை அழைத்தார். அழைத்து அவரிடத்தில் சொன்னார், பாருங்க, இவங்க எல்லாம் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட்டாங்க. இவங்க தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து காணிக்கை போட்டு, தங்களுக்கு நிறைய பணங்கள் இருந்தது, அதிலிருந்து பரிபூர்ணத்திலிருந்து கொண்டு வந்து காணிக்கை கர்த்தருக்க காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் இந்த ஏழை விதவையை பார்க்கிறாயா, பார்க்கிறையே, இவள் தன்னுடைய வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். ஆண்டவருக்கு அவர் எவ்வளவு கவனமாய் உன்னிப்பாக கவனித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே,
இந்த ஏழை விதவையானவள் தன் வறுமை, அவளுக்கு வறுமை, வறுமை கோட்டுக்குள்ள இருக்க, ஏன்னா அடுத்த நேரம் என்ன சாப்பிட வேண்டது அவளுக்கு இல்லை, தெரியாது. தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். ஹல்லேலூயா. அவளுடைய அன்பு எத்தனை பெரிய அன்பு, எத்தனை உற்சாகம் அவளுக்கு, எவ்வளவு உள்ளத்திலே மனப்பூர்வமான சந்தோஷம் அவளுக்கு இருந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு அவளை புகழ்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இல்லாததே ஒன்று கர்த்தர் நம்மிடத்திலே ஒருபோதும் கேட்பதில்லை. இருக்கிறதுலே கர்த்தருக்கு எப்படி கொடுக்கிறோம், அதுதான் நம்முடைய கேள்வி. ஒருவேளை உங்களுடைய கணவனார் இடத்துல நீங்கள் பெர்மிஷன் கேட்க வேணும், அதெல்லாம் கேட்காம எதையும் செய்யக்கூடாது. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் வரும். நீங்கள் சிஸ்டர் இதெல்லாம் மதர் இதெல்லாம் வந்து சொன்னாங்க, நான் என்னுடைய என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு காணிக்கையை பட்டியலில் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். குடும்பத்துக்குள்ளே நீங்கள் யோசித்து காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் மனப்பூர்வம். முதல்ல கர்த்தரிடத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா நான் உமக்கு உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு விரும்புகிறேன், என்ன கொடுக்கறது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் நிச்சயமாக. நம் விருப்பத்தின்படி அல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தோடு குடும்பத்தாரோடு யோசித்து நல் மனதோடு உற்சாக மனதோடு. ஒருவேளை கணவனார் தடுப்பாரானால் நீங்கள் எதையும் செய்ய முடியாது, ஆனால் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் வாசலை திறந்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமே இல்லையோ, மனம் இல்லையோ, உற்சாகம் இல்லையோ, ஞான எழுப்புதல் உண்டாகவில்லையோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பெண்களுடைய பங்கை தான் நான் இப்போது சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கலாம் யாத்ராவும் புஸ்தகம் 35வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் படிக்கிறேன். 35:25. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் 100, தாங்கள் 100 இள நீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். இதில் ரெண்டு வசனத்திலையும் நூல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள். அவர்களுடைய கைகளினாலே நூல்களை 100, ஏனென்றால் இந்த ஆசிரியப்பு கூடார வேலைக்கு இந்த நூல்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், இந்த திரைச்சீலை செய்வதற்கு, மூடு திரை பண்ணுவதற்கு, அந்த ஆசார் என்ற உதடு அந்த வஸ்திரங்களில் வைப்பதற்கு, இதற்கெல்லாம் இந்த 4 விதமான நிறமுள்ள நூல்களும் ஆண்டவர் வாங்க சொல்லியிருந்தார். என்ன நூல்கள்? இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இளநீல நூல், மெல்லிய பஞ்சு நூல். இந்த 4 விதமான நூல்களையும் இந்த ஸ்திரீகள் தான், ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள். என்ன இருதயம்? ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள். அவள் தங்கள் கைகளினாலே 100, அதை ஆசிரிப்பு கூடார வேலைக்காக கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ, ஞான இருதயம் மட்டுமல்ல, அடுத்தபடி இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன எழுப்புதல்? ஞான எழுப்புதல். அப்போ ஞானத்தால் நிரப்பப்பட்டிருந்தார்கள், உள்ளத்திலே மகாபிரிய எழுப்புதலும் உண்டாயிற்று. ஆகையினாலே வெள்ளாட்டி மயிரை தங்கள் கைகளினாலே திரித்து அதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதா இந்த வசனங்களை கேட்கும் போது? ஆமேன். நம்முடைய பங்கு என்ன என்பதையும் ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் கிரியை செய்வாராக. இன்னும் 35வது அதிகாரம் 29வது வசனத்தில் படிக்கும்போது, செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கொண்டு வந்தார்கள்? ஸ்திரீகளும் புருஷரும் எப்படி கொண்டு வந்தார்கள்? மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார். ஏதோ கர்த்தருக்கு வேற வேலை இல்லையா, இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து இனி எங்கள் பிள்ளைக்குட்டிகளோடு நாங்கள் வாழ வேண்டாமா,
எத்தனை வருஷம் இந்த வனாந்தரத்திலே போறது, இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னா நமக்கு என்ன இருக்கு, என் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது என்று அவள் எதையும் சிந்திக்கவில்லை. அவர்கள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்தபடியினாலே யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கொண்டு வந்தது மட்டும் மோசே கையில் கொடுத்தார்கள். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய ஊழியக்காரர், மோசே தான் இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு அறிவித்தார். அவர்களுக்கு சொன்னதை ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். பாருங்க, நாம் எவ்வளவு இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று கொடுத்தோமோ அந்த அளவு தான் பரலோகத்திலும் போய் நாம் அனுபவிக்க முடியும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது பாருங்க. அதாவது ஒரு அயல் நாட்டில் நடந்த ஒரு காரியம். ஒரு அம்மா, பெரிய பணக்கார அம்மா இருந்தாங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளை தான். அவர்களானா அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தார். வேலைக்காரனும் இருந்தார். வேலைக்காரன் வந்து உண்மையான கர்த்தருடைய பிள்ளை. இவங்க கர்த்தருக்கு சரியாக கொடுக்க மாட்டாங்க, கர்த்தரை நேசிக்க மாட்டாங்க, இப்படி ஒரு விதமான ஒரு நிலையில் இந்த அம்மா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வேலைக்காரன் அப்படி இல்லை, கர்த்தருக்கு உண்மையான ஒரு தேவ மனுஷனாக அவர் இருந்தார். அப்போ ஒரு நாள் இந்த அம்மா ஒரு சொப்பனத்தை கண்டார்கள். இந்த சொப்பனம் என்னவென்றால், ஒரு தூதன் இவரை அழைத்து கொண்டு இந்த பரலோகத்தில் கூட்டிகிட்டு போனார். போனால் அங்கே அழகழகான மாளிகைகள், முத்து மாளிகை, பொன் மாளிகை, அழகழகாக வர்ணிக்கப்பட்ட அநேக மாளிகைகள் வருஷையாக இருந்தது. அப்போ இவங்க நினச்சாங்க, இதில் ஒரு மாளிகை எனக்கும் கிடைக்கும், இந்த மாளிகையில் ஒன்று எனக்கும் கிடைக்கும்னா அது இப்போ தூதன். ஆனால் தூதன் கூட்டிகிட்டே போகிறாரு. இந்த மாளிகைக்குள்ளே இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகலை. அந்த மாளிகையெல்லாம் கடந்துருச்சு. அப்படி இன்னும் அதை விட கொஞ்சம் கீழ்த்தரமான வீடுகள் இருந்தது. இன்னும் அப்படி அப்படியே கொஞ்சம் போக 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 அதை விட இந்த மகிமை குறைந்த வீடுகளாக இருந்தது. கடைசியில் மண் மேடுகளாக சில இடம் இருந்தது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா நம்ம இந்த மாளிகையெல்லாம் விட்டு விட்டு இந்த தூதன் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் என்ன கூட்டிகிட்டு போகலையே, இப்போ இந்த மண் மேடாக கிடக்கிற இடத்துல என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு அவங்க எதிர்பார்த்தது ஒன்றும் இல்லையா. அப்போ இப்போ தூதன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா எனக்கு இதில் ஒரு வீடும் இல்லையா, அம்மா உங்களுக்கு இந்த மண் மேடு தான் அப்படின்ட்டு. இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. அதுக்கு முந்தி ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, ஒரு பெரிய மாளிகை இருந்தது, மாளிகை வீட்டில் ஒரு வீடு. அப்போது அந்த தூதன் சொன்னார், இது உன் வீட்டில் வேலை செய்கிறேன்னா வேலைக்காரன் அவனுக்குரிய மாளிகை என்று சொன்னார் அந்த தூதன் சொன்னார். சொன்னது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி என் வீட்டு வேலைக்காரனுக்கே இப்படிப்பட்ட ஒரு மாளிகை இருக்குமானால் எனக்கு கிடைக்கிற மாளிகை எவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்கும் என்று வாஞ்சையோடு வந்தார்கள். சந்தோஷமாக வந்தாங்க. வந்து தான் கடைசியில் பார்க்கும்போது மண்மேடை கிடக்குது. அந்த மண்மேடை பார்த்து தான் தூதன் சொன்னார், இதுதான் உங்களுக்குரியதம்மா. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்க. இது என்னது, சொப்பனம். விழிச்சிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு சங்கடமாகி போய்விட்டது. அதுவும் இல்லை, இந்த தூதன் சொன்னார், அந்த உன் வீட்டில் வேலை செய்கிற இந்த வேலைக்காரன் தனக்கு உண்டானதில்லை எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக காணிக்கைகளை செலுத்துகிறவர், உற்சாகமாய் கொடுக்கிறவர், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர், தனக்கு இருக்கிற கொஞ்சத்தையும் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர். நான் அதான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் அளவை பார்க்கிறவர் அல்ல, அவங்கள போல இவங்களை போல கொடுக்கணும்னு அல்ல. என்னுடைய இருதயத்தில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, திராணி உண்டோ, உற்சாகம் இருக்கிறதோ, மனப்பூர்வமாய் கொடுக்கிறேனோ, சந்தோஷமாய் கொடுக்கிறேனோ, அந்த காரியத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அளவை பார்க்கிறதல்ல, அந்த ஏழை விதவையை போல. அப்புறம் அந்த அம்மா தன்னை சுதாரித்து கொண்டார்கள். இப்போ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாக அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாளிகையை கொடுத்துருப்பார் என்று நினைக்கிறேன். ஆகையினால நாம் இந்த உலகத்திலே, பூமியிலே நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியில நம்ம எவ்வளவு கர்த்தருக்காக செய்தோமோ செலுத்தினோமோ அது மட்டுமே எங்க கிடைக்கும், பரலோக ராஜ்யத்திலே போய்
பார்க்க முடியும். இன்னொருத்தர் கொஞ்சம் கடனா நமக்கு அங்க ஒன்றும் தரமாட்டாங்க, கடன் வாங்க முடியாது. இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள போக முடியாது. இன்னொருத்தருக்கு வந்த நன்மைகளை நாம் போற்று போய் பிரதிபலனை நாம் அனுபவிக்க முடியாது. அதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 22:12 சொல்லும் போது சொல்லுகிறார் ஆவியானவர், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். கிரியைகளுக்கு தான் பலன், நம்ம என்ன கிரியை செய்தோமோ அதற்குரிய பலனைத்தான் கத்தர் நமக்கு அங்க பரலோகத்துல வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமாந்து போயிடக்கூடாது நாம். ஒருவேளை நான் இது காணிக்கைக்காக இந்த மதர் பேசுறாங்களேன்னு நினைக்காதுங்க. காணி கத்தருக்கு காணிக்க யாரும் கொடுக்கலாம், அவருடைய வேலை எப்படியும் நடக்கும். அவர் யாரை கொண்டாயிலும் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆனா நாம தான் குறைவுபட்டு போதும். அதுக்காக தான் சொல்றேன், ஐயோ இப்படி இருந்ததே யாரும் எங்களுக்கு சொல்லலையே, பெண்கள் கூட்டத்துல கூட யாரும் சொல்லி தரலையே அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. ஆகையினாலே ஸ்திரீகளாகிய நாம் எதை எதை எதையெல்லாம் கத்தருக்காக செலுத்த முடியுமோ அதையெல்லாம் கத்தருக்காக செலுத்துவோம். முதல்ல நம்மையே காணிக்க கொடுத்து விட வேண்டும், நம்மையே கொடுத்து விட வேண்டும். நாம் கத்தரில் முழுமையாய் அன்பு கூற வேண்டும். அப்புறம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் இன்னைக்கு என்ன நான் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைக்க முடியும், எதை கொடுக்க முடியும் என்று நினைத்து கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவுதலை கொடுக்கிறது போல, ஞான எழுப்புதலை தருகிறது போல கர்த்தருக்கு என்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாய் நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இனி ஒருவேளை ஒரு காலம் வரும், கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கொடுக்க கூடாத ஒரு காலம் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம், நாட்கள் பொல்லாததாகி கொண்டே வருகிறது. ஆகையினாலே இந்த கிருபையின் காலத்தை, இந்த நல்ல நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நாம் ஒருபோதும் நினைக்கவில்லை இப்படி ஒரு லாக்டவுன் வரும் என்றோ, நம்ம சர்ச்சை அடைச்சு போடுவாங்க என்றோ நான் நினைக்கவே இல்லை. பார்த்தீங்களா, திடீரென்று வந்து விட்டதல்லவா, எங்கேயோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் திடீரென்று இந்த சம்பவம் நமக்கு வந்து விட்டது, மிகுந்த அதிர்ச்சியை உண்டாக்கி விட்டதல்லவா. அல்லேலூயா. எத்தனை மாதம் இப்படி கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். இப்படியேதான் கர்த்தருடைய வருகை நேரத்திலும் இருக்கும். அல்லேலூயா. அவர் வருவார் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நாள் வந்து விடுவார், நிச்சயமாக வந்து விடுவார். ஆகையினால நாம் விழிப்பாயிருப்போம், ஜாக்கிரதையாயிருப்போம், கர்த்தருடைய காரியங்களை உற்சாகப்படுவோம். நான் இந்த காணிக்கை மட்டுமல்ல, ஜப காரியங்களே கத்திருக்கென்று எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள், வேத வாசிப்புல எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்கள், இன்னும் நீங்கள் உலகத்துக்குள்ளேயே உங்களை இருதயத்தை மனதை செலுத்தி கொண்டு இருக்க வேண்டாம், இருக்க கூடாது. அதை நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன். கத்திருக்கு நேராக கத்திரிடமாய் சாய்ந்து விடுங்கள், கத்திரில் அன்பு கூறுங்கள், முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு வாஞ்சியோடு கத்திரில் அன்பு கூறுங்கள். இதே மாதிரி செய்தவர் ஒருவர், இன்னும் ஒரு ராஜா செய்தார். கர்த்தருடைய ஆலயத்தின் பேர் உள்ள வாஞ்சையினாலே தாவீது ராஜா செய்ததையும் சொல்ல வேண்டும் என்று, ஒரு சில வசனங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நேரம் கடந்து சென்று விட்டது. ஆகையினால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை நாம் பார்க்கலாம். தாவீது ராஜா செய்த காரியத்தை நீங்கள் வீடுகளிலே போய் நீங்கள் அதை படித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, 1 Samuel 29 படியுங்கள். 1 Samuel 29 முழுவதும் படியுங்கள். அது 9 வசனத்தை மட்டும் நான் வாசித்து விட்டு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஹாலலூயா, ஹாலலூயா. 1 Samuel 29:9 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட்டை உற்சாகமாய் கத்திருக்கென்று கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அதில் 2 வசனம் படியுங்கள். நான் என்னால் ஏன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். 3 வசனம் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்தேன். முழங்கால் படியிடுவோமா?
ஹலேலூயா. இது ராஜா சொல்லுகிற காரியம். அவர் ஆலயத்தை கட்டும் வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சித்தார். நான் தரேன், நான் கேதுருமர பலகையில் போட்ட மாளிகையிலே வாசம் பண்ணுகிறேன் என்ற கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியோ இந்த திரைச்சீலையின் கீழ் கிடக்கிறதே, இதற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். கர்த்தர் உத்தரவு கொடுக்கவில்லை, நீ கட்டமாட்டாய், உன் மகன் கட்டுவான் என்று சொன்னார். அப்போது சொல்லுகிறார், அவன் கர்த்தருக்கு கட்டுகிற அரமனை என்று சொன்னார். நான் அரமனையில், நான் ராஜாவா இந்த உலகத்தில் வீற்றிருக்கிறேன், ராஜாதி ராஜா வீற்று தங்குவதற்கு, அவர் வாசம் பண்ணுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு என் மகன் கட்ட போடுகிறது. கர்த்தருக்கு கட்டுகிற அரமனை என்று சொல்லுகிறார் தாவீது ராஜா. இந்த அரமனை வேலைக்காக, இந்த ஆலய வேலைக்காக தான் கொடுத்ததை குறித்து அங்க குறிப்பிடுகிறார். என்ன, அந்த நீங்க தயவாக வீட்டில் போய் ஒன்று நாளாகமும் 29 அதிகாரத்தை படிக்கும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு தாராளமாய் கர்த்தருக்கென்று செலுத்தி இருக்கிறார்களே. பொன், வெள்ளி, வெண்கலம், நூல்கள், கோமேதக கற்கள், விலையேறப்பெற்ற கற்கள், ரத்தினங்கள், எல்லாவற்றையும் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவா இருக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு வறுமை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதன் நடுவிலே கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய ஊழியத்தின் பெயருள்ள வாஞ்சையினாலே, ஆலயத்தின் பெயருள்ள வாஞ்சையினாலே நீங்கள் எதை கொடுக்க முற்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கொடுக்க கொடுக்க அமுக்கி சரிந்து விழும்படி குலுக்கி கொடுக்கும் போது அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் கடன்பட்டவர் அல்ல. அவருடைய வேலை யாரை கொண்டும் செய்வார்? நம்முடைய நாம் தான் குறைபடாதபடிக்கு நாம் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகையினாலே எப்படி கொடுக்கிறீர்களோ அதே அளவின்படி கர்த்தர் உங்களுக்கு வானம் திறந்து, பலகணிகளை திறந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வறுமைக்கு காரணம் என்ன? பற்றாக்குறைவுக்கு காரணம் என்ன? கஷ்டத்துக்கு காரணம் என்ன? உங்கள் வீட்டிலே வருகிற நெருக்கங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? வீண் செலவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதிலே குறைபடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வடைவோம் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபாலா ஷாப்லோ லைதினி மிகாலா ஹத்தியா ரிஷலபௌரியா மஹத்னாலியா ரகதுரியா ரபோ நினாரபோ லிபரஷமோரோதியோ. கர்த்தர் பெரியவர், ராஜாதி ராஜா, பரலோக தேவன், உன்னதமான கர்த்தர், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. என்றாலுமோ நீர் வாசம் பண்ணுவதற்கான பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் கரத்திலிருந்தே வாங்கி செய்யும்படியாக நீர் சித்தம் வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையான நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த காரியங்களை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தருக்கென்று கொடுக்கத்தக்கதான திராணியை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. உற்சாகமான இருதயத்தை தாரும், மனப்பூர்வமான இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஞான எழுப்புதல் அடைந்து கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிரியப்படத்தக்கதாக உற்சாகமாய் தேவ பிள்ளைகள் கொடுக்கத்தக்கதான கிருபை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. இங்க திருடன் திருட மாட்டானே ஆண்டவரே. திருடர் கண்ணமற்று திருட மாட்டார்களே கர்த்தாவே. பூச்சி அறியாதே, துரு அண்ட கெடுத்து போடாதே அப்பா. அப்படிப்பட்ட நல்ல பொக்கிஷ சாலையை பரலோகத்திலே வைத்திருக்கிறீரே. அந்த பொக்கிஷத்திலே சேர்த்து விட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், அந்த வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே.
இந்த ஜாக்கிரதையை தேவன் தந்து விட வேணுமாய் கெஞ்சிரோ. அன்பின் பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம், நல்ல தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசு நல்லவர், ஏசு நல்ல, ஏசு நல்லவர். நம்முடைய வேத ஆண்டவரே வசனங்கள்ல இப்படி ஆயினர் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. இந்த நாட்களில் ஆசிரிப்பு கூடார வேலைக்காக ஆண்டவரே கூட்டம் கூட்டமாய் வாஞ்சியாய் வந்த ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்களினாலே கதை வண்களை வெண்களை தொட்டியை அன்றைக்கு மோசையை உண்டு பண்ணினாரேப்பா. எப்படியாய் வாஞ்சியாய் தேவண்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாய் கூடி வருகிறவர்கள் அப்போ அந்த வாஞ்சிய நிமித்தமாக அந்த அன்று ஸ்திரீகள் தங்களுடைய தர்ப்பணங்களை முகம் பார்க்கும் அந்த கண்ணாடியை கொடுத்தது போல இந்த நாட்களிலும் தங்களுக்குரியவைகளை கத்திற்காக கொடுக்கத்துக்குதான மனப்பூர்வமுள்ள இருதயத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கத்தை நடத்தி கொண்டிருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கிரியைகள் சம்பூர்ணமாக எங்கள் நடுவில் வெளிப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள கத்துடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே, கத்தரை பாடி துதிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் கத்தரை நோக்கி அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் கதை கிருபை செய்தீரப்பா. உமக்கு சோத்திரம், சோத்திரம். அந்த கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வீடுகளிலிருந்து இந்த கதாவை கவனித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை என்ன உடைய வாழ்க்கையிலே உடைய குடும்பத்திலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ இந்த குறைகளெல்லாம் நீக்கி போடாண்டவரை, நிறைவுள்ளவர்களாய் மாற்றாண்டவரே. கத்தாவை குறையோடு வரும்போது கத்து நிறைவுபடுத்தி அனுப்புகிற தேவனாக இருக்கிறீராண்டவரே. அப்படியா நிறைவுள்ளவர்களாய் அவர்கள் வீடுகளுக்கு கடந்து செல்ல கத்தர் கிருபை தாரும், மனப்பூர்வமும் உற்சாகமான இருதயத்தை தாரும். ஐயா ஞான எழுப்புதலை உடைய பிள்ளைகள் அடைந்து கொள்ள நீர் உதவி செய்தரலும். கத்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. அன்பினால் நிறைந்து அன்பினால் ஏவப்பட்டு கத்துடைய ஆண்டவரின் நாமத்துக்கென்று எதையும் செய்யத்தக்கதான எதையும் கொடுக்கத்தக்கதான கிருபையும் உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தருவீராக. கத்துடைய வருகை நேரம் நெருங்கிவிட்டபடியினாலே நாம் சீக்கிரமாய் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட்டு கத்துடைய நாளுக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞான எழுப்புதல் உள்ளவர்களாய் மாற்றுவாராக. உற்சாகம் உள்ளவர்களாய் மாற்றுவாராக. கர்த்தரை முழுமையாய் நேசித்து அவருக்காக எதையும் செலுத்தக்கூடிய கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருவாராக. உங்கள் குறையையும் நிறைவாக்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா.